சத்குருவே துணை. பகவான், நம்ம பகவான் பழனி சுவாமிகள் நம்ம கூடவே என்னைக்குமே துணை இருக்காங்க. இங்க பாருங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் கோதுமை விளக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும், சனிக்கிழமை சனிக்கிழமை விடாம ஏத்துங்க. அப்படியே நம்மளுடைய எல்லா கஷ்டமும் கடவுள் வந்து அந்த தீர்த்து வைப்பாரு. இதுல வந்து என்ன சேர்க்கணும்னா, கோதுமை மாவு, கோதுமை, பச்சை பால், கொஞ்சம் வெல்லம் போட்டு கலந்துட்டு இந்த அகல் எடுத்து வார வாரம் விளக்கு ஏற்றி, ஒரு ஃபஸ்ட்டு வாரம் ஒரு விளக்கு ஏற்றணும், ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு, இந்த மாதிரி 11 வாரம் 11 விளக்கு ஏற்றிட்டு திருப்பியும் நம்ம இறக்கணும். அடுத்த 12வது வாரமும் 11 விளக்கு ஏற்றணும். 13வது வாரம் வந்து 10 விளக்கு ஏற்றணும். 12வது வாரம் அப்படி குறைக்கணும், 9 அப்படின்னு சொல்லி நம்ம 22 வாரம் விளக்கு ஏற்றினா நம்ம வேண்டுதல நிச்சயமாக கடவுள் செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டம்லாம். நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன இது பண்ணியிருக்கோமோ அதை தான் இப்போ நம்ம, வாட் யூ சோ யூ ரீப், அதை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதனால் இவ்வளோ முடியுமோ நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும், நல்லது செஞ்சு எல்லார்கிட்டேயும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஒருத்தர்கிட்டையும் நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்மளை சாபம் விடுற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைஞ்சிக்கக்கூடாது. சந்தோஷமாக ஆசீர்வாதம் வாங்கி நம்ம சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் இருக்கணும், புகழும் இதுவும் படவணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நான், இன்னைக்கு தசமி, தசமி போது நம்ம வந்து இது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெயை தலையில் வச்சு தசமி அன்னைக்கு மறக்காமல் நம்ம கஷ்டம் நீங்க தசமி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நம்ம கஷ்டம்லாம் போயிடும். ஒரே ஒரு தசமியில் பண்ணிட்டு நான் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என் கஷ்டம் போகலன்னு சொல்லக்கூடாது. அதுவும் நம்ம கர்ம வினை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கலாம், அது என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள்? ஆசா பணமா, நம்ம குளிக்கும்போது எண்ணெயை வச்சு தலையில் நம்ம கஷ்டம்லாம் நீங்கணும்னு சொல்லி குளித்தோன்னு வைங்க, நம்ம உடனே நம்ம கஷ்டம்லாம் காத்தா பறந்து போயிடும். நம்ம வந்து அதுக்கும் நேரம் எடுக்கும், எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கும். அந்த காலத்தில் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க, இந்த நாளில் செவ்வாய் வெள்ளினா பெண்களும் புதன் சனினா ஆண்களும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தசமி எல்லாருக்கும் திதிகள் தான் தெரியுமே, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்தசி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. அந்த தசமி 10வது நாள் தான் நம்ம எல்லாரும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்தோம்னு வைங்க, நம்ம கஷ்டம்லாம் படிப்படியாக குறையும், எல்லாமே படிப்படியாக தான் குறையும். உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நாளைக்கே கடவுள் வந்து நம்மளுக்கு செய்யணும், பகவான் நம்மளுக்கு செய்யணும், எல்லாருக்குமே அப்படி தான் நம்மளுக்கு ஒரு நினைப்பு. நம்ம கடவுளை வேண்டினா உடனே செஞ்சிடணும், சத்குரு பகவான் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லது செஞ்சிடணும்னு நினைப்போம். இது கிடையாது, நம்ம கஷ்டத்தை அவர் பாவத்தை சுமந்து, பாவ மூட்டையை சுமந்து, மெதுவாக எவ்வளோ ஜனங்க இருக்கும் உலகத்தில் அவ்வளோ பேர் கஷ்டத்தையும் கடவுள் வந்து சுமந்து எல்லாத்தையும் மெதுவாக கரைச்சி விடுவார். அது நிதர்சனம், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதுவும் நம்ம சத்குரு பகவானை நம்பினவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டன்றதே துக்கன்றதே வாழ்க்கையில் வராது. அது வந்து நம்மளுக்கு நிதர்சனமான உண்மை. அதனால் நீங்கள் கவலையே இல்லாமல் நம்ம கடவுளோட குழந்தையாக இருக்கோம், நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும், நம்ம நல்லதே செய்வோம் அப்படின்னு செஞ்சு பாருங்களேன், எல்லாம் வெற்றி தான், வாழ்க்கையில் வெற்றி தான் நம்மளுக்கு நிச்சயம். பகவானை வந்து மனசார வேண்டிக்கிட்டு எல்லாம் செய்யணும். நான் வந்து குரு பூஜை பற்றி ஏற்கனவே டேட்டெல்லாம் சொல்லிட்டேன், பிப்ரவரி 21 நம்ம கணக்கன்பட்டியில் கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க. அந்த குரு பூஜை பற்றி விவரமாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், என்ன செய்யலாம், அங்கே வந்தால் ஜனங்கள்லாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற விவரமாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இந்த விளக்கை வந்து மறந்துடாமல் எல்லாரும் சனிக்கிழமை சனிக்கிழமை, ஆமாம் நான் ஏற்றி முடிச்சிட்டேன், ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டேன், 22 வாரம் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் விடாதீங்க, கண்டினியூஸாக ஏற்றிக்கிட்டே இருங்க. நம்ம வீடு நல்லா எல்லாருமே சந்தோஷமாக வாழணும், உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்படி சந்தோஷமாக ஏற்றிக்கிட்டே இருங்க, எல்லா சந்தோஷமும் நம்மளை தேடி வந்துடும். சத்குரு பகவான் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.